ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸிமிலோட இந்தோனேஷியா வெர்ஷன் 3.1.1 வந்து எப்படி நமக்கு பிடிச்ச சவுண்டை வந்து ஹார்னாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேமோட வெர்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து பஸ்ஸிமிலோட இந்தோனேஷியா லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.1.1 தான் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் உங்கள் கேம் வெர்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹார்ன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச சவுண்டு வந்து இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 4 ஹார்னுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ன் 1, ஹார்ன் 2, ஹார்ன் 3, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஹார்னு. இந்த 4 ஹார்னுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா 4 ஹார்னை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு 2 ஹார்ன் மட்டும் வந்து மாற்றி காமிக்கிறேன். அதே ப்ராசஸ் தான் மற்ற எல்லா ஹார்னுக்கும். ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற சவுண்டு வந்து அதோடய டைம் வந்து டூரேஷன் பார்த்திங்கன்னா ஓன்லி 4 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். 4 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டோட ஃபைல் சைஸு 100 KB தான் இருக்கணும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த சவுண்டை வந்து இது பண்ணாலும் உங்களுக்கு ஹார்ன் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நான் கேமில் வந்து என்ன ஹார்ன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன ஹார்னை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்பர் 1 ஹார்னும் நம்பர் 3 ஹார்னும் வந்து பிடிக்கல. அதனால் வந்து நான் 2 சவுண்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த 2 சவுண்டே வந்து இப்போ நம்பர் 1 ஹார்னாகவும் நம்பர் 3 ஹார்னாகவும் வந்து செட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அது என்னென்ன சவுண்டு வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 சவுண்டே தான் வந்து மாற்ற போகிறேன். இந்த 2 சவுண்டு தான் வந்து ஹார்ன் நம்பர் 1-க்கும் ஹார்ன் நம்பர் 3-க்கும் வந்து செட் பண்ண போகிறேன். மற்ற எல்லா இது எல்லாத்துக்குமே மாற்றுறது வந்து இதே மெத்தடு தான். இப்போ அதனால் என் 2 சவுண்டு வந்து எனக்கு பிடிக்காதனால அந்த 2 சவுண்டை மட்டும் வந்து நான் மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ வந்து நம்ம கேமில் இருக்க வந்து அந்த சவுண்ட் கோடு ஃபைல் நமக்கு வந்து தேவை. அந்த கோடு ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஷேர் மோட்ஸ் லிங்க். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த ஹார்னை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஹார்னுக்குரிய ஹார்ன் கோடு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் ஹார்ன் 1, ஹார்ன் 2, ஹார்ன் 3, ஸ்டேரிங் ஹார்ன் அப்படின்னு சொல்லி அந்த 4 ஹார்ன் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, விஜெட் அரிச்சூர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணனே வந்து இப்போ டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. நம்ம டவுன்லோட் பண்ண கோட் ஃபைல் எல்லாமே வந்து டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ன் கோட் 1.7Z, ஹார்ன் கோட் 2.7Z அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி 4 ஹார்ன் கோடு இருக்கும். இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நார்மல் வந்து ஃபோல்டராக மாறிடும். ஹார்ன் கோட் 1 அப்படிங்கிற மாதிரி வந்து நார்மல் ஃபோல்டராக வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். இப்போ நம்ம இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து எந்த ஹார்ன் கோடை மாற்ற போகிறீங்களோ அந்த ஹார்னை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஹார்ன் 1 வந்து செலக்ட் மாற்ற போகிறேன். அதனால் வந்து ஹார்ன் 1 கோடு வந்து எனக்கு வேணும். இப்போ அந்த ஃபோல்டர் உள்ளே ஓப்பன் பண்ணி போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து அந்த கோடு. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த கோடை வந்து காப்பி பண்ணணும். அந்த ஃபுல் கோட் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து வந்து இந்த கோடை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் ஆப்ஷன் கேட்கும். ரீநேம் கொடுத்துருங்க. ரீநேம் கொடுத்தோடனே வந்து அப்படியே இதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் வேர்டே வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இதை வந்து ஹார்ன் 1 வந்து கோடு, ஹார்ன் 1 கோடு. இப்போ எந்த ஹார்னை வந்து நம்பர் 1 வைக்க போகிறீங்களோ அந்த சவுண்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஏர் ஹார்ன் போட்டுருப்பீங்களா, அதை வந்து நம்பர் 1 ஹார்ன் வைக்க போகிறேன். அதனால் வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் கொடுத்து என்ன பண்ணணும்னா, அப்படியே அந்த ஃபுல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இப்போ அங்கே காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு அப்படியே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு MP3 ஃபார்மெட்டில் இருந்த ஃபைல் வந்து இப்போ நமக்கு வந்து ரிசோர்ஸ் ஃபார்மெட்டுக்கு வந்து நமக்கு வந்து மாறியிருக்கும்.
இப்போ அதே மாதிரி தான் ஹார்ன் த்ரீக்கும். இப்போ அதே மாதிரி வந்து இந்த கோடை வந்து ரீநேம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லாங் பர்ஸ் ரீநேம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபுல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து எந்த ஹானை வந்து நான் நம்பர் த்ரீ ஆன எந்த சவுண்டை வந்து நம்பர் த்ரீ வைக்க போகிறேனோ அந்த சவுண்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் பண்ணி ரீநேம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க நேமை டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த காப்பி பண்ண கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு டன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து இதுவும் வந்து நமக்கு அந்த கோட் ஃபார்மெட்டுக்கு வந்து மாறிடும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த ரெண்டு ஃபைலையும் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த டிக் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ரெண்டு ஃபைலையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் வந்து காப்பி பண்ணணும். காப்பி தான் பண்ணணும். காப்பி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே செலக்ட் பண்ண ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே காப்பி கட் ஆப்ஷன் கேட்கும். இல்லைன்னா இந்த மாதிரியே வந்து நீங்கள் வந்து காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு அப்படியே வந்து அப்பாரை ப்ரெஸ் க்ளீனாரை ப்ரெஸ் பண்ணி பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓபிபி ஃபோல்ட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம் டாட் மாலியா பஸ் சிமிலர் ஐடி ஃபோல்ட்ரு, அதை செலக்ட் பண்ணோடனே ஒரிஜினல் ஓபிபி இருக்குது பார்த்தீங்களா, மெயின் டாட் 200368 அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ள அசட்ஸு, அசட்ஸ்குள்ளே போனோடனே வந்து பின்னுக்குள்ளே போனோடனே வந்து டேட்டாக்குள்ளே போனோடனே வந்து அப்படியே இந்த கீழே வந்து பேஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பட்டன் க்ரீன் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம அங்கே செலக்ட் பண்ண ஃபைல் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் வந்து கேம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண ஹார்ன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நம்பர் ஒன் ஆனையும் நம்பர் த்ரீ ஆனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு பிடிச்ச சவுண்டை வந்து ஹானை வந்து செட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி தான் வந்து எல்லா ஹானும் வந்து செட் பண்ணோம். இப்போ ஹான் ஒன்றும் ஹான் நம்பர் ஒன் ஆனும் நம்பர் த்ரீ ஆனும் வந்து இப்போ உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சேன். இதே மாதிரி இதே ப்ராசஸ் தான் நம்பர் டூ ஆனுக்கும் ஸ்டேரிங் ஆனுக்கும். நீங்கள் வந்து என்ன அந்த இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த ஹான் சவுண்டை வந்து ஹானாக வைக்க போகிறீங்களோ அந்த ஹான் அந்த சவுண்டோட டூரேஷன் வந்து 4 seconds தான் இருக்கணும். அது மாதிரி அதோடய ஃபைல் சைஸ் வந்து 100 KB தான் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ நான் இப்போ ஒரு ஹார்ன் வந்து செட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.